நடிகை ரேஷ்மா பசுபுலேட்டி சமீபத்திய பேட்டி ஒன்றில் எப்படி தன்னுடைய உறுப்பை பெரிதாக்கினார் என்று வெளிப்படையாக போட்டு உடைத்துள்ளார். அவரது இந்த பேட்டி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சீரியல் மற்றும் சினிமா என இரண்டிலும் கவர்ச்சி குதிரையாக உலாவிக் கொண்டிருக்கிறார் நடிகை ரேஷ்மா. எப்போதுமே கவர்ச்சிக்கு கஞ்சத்தனம் காட்டாதவர் ரேஷ்மா. கொழுகொழுவென இருந்தாலும் தன்னுடைய அழகுகள் பிதுங்க டைட்டான உடைகளை அணிந்து கொண்டு கவர்ச்சி விருந்து வைப்பது ரேஷ்மாவின் வாடிக்கை. ரேஷ்மாவின் புகைப்படங்களை பார்ப்பதற்காகவே லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ரேஷ்மா வெளியிடும் புகைப்படங்களை பார்க்கும் ரசிகர்கள் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் அவரது அழகுகளை வர்ணித்து கருத்துக்களை தெரிவிப்பது வாடிக்கை. சுண்டி இழுக்கும் பின்னழகு, வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்க தூண்டும் முன்னழகு, ஹாலிவுட் நடிகை போன்ற முகவட்டு, பாட்ட சாட்டமான தோற்றம் என கவர்ச்சி புதையலாக இருக்கும் அவரது ஹாட் போட்டோக்களை தேடி இணையத்தில் டிராவல் செய்யும் இலசுகள் கூட்டம் ஏராளம். இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தன்னுடைய உதடு பெரிதாக இருப்பதன் காரணம் என்ன, சிகிச்சை ஏதேனும் எடுத்துக்கொண்டாரா என்ற கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். முதலில் உதட்டில் சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாறாக நான் ஃபில்லர்ஸ் நிரப்பியுள்ளேன். மேல் உதடு சிறிதாக இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இதனை செய்து கொள்ளலாம். முக அழகை கூட்டி காட்டும் பிரபலங்களை விட பொதுமக்கள் பலரும் இதை செய்து கொள்கிறார்கள். ஃபில்லர்ஸ் கொண்டுதான் என்னுடைய உதட்டை பெரிதாக்கினேன் என பேசியுள்ளார் ரேஷ்மா பசுபுலேட்டி.